தமிழ் பியூட்டி டிவியில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் மீட் பண்ணுறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஹேர் ஃபால் ஆகிறது, ஹேர் ப்ரோக்கன் ஆகிறது, இது எல்லாருக்குமே இருக்க ஒரு காமனான ப்ராப்ளம்னே சொல்லலாம். யாரை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, எதனா ஒரு ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கும், கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சல்வாஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதே மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வழக்கமாக நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டமே இப்போ நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்க பொல்யூஷன், நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ், இதனாலேயும் நமக்கு ஹேர் ஃபால் ஆகுது. சொல்லப்போனால் 20 வயசுலேயே நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுது. ஹேர் ஃபால் எல்லாருக்கும் வர ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம்னா லாஸ்ட்டில் நமக்கு வழுக்கு தலையாக மாறுறது கூட நிறையவே சான்சஸ் இருக்குது. வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். வெங்காயம் கொஞ்சம் ரேட் அதிகம்தான், அதனால் உங்கள் ஹேர் எவ்வளவோ அதை பொறுத்து கொஞ்சமாக வெங்காயத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை விட நமக்கு நம்ம ஹேர் ரொம்பவே முக்கியம் இல்லை. இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கூடிய மட்டும் தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போது அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா புழிஞ்சு சாறை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. வெங்காயத்துலேருந்து சாறு எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், சொல்லப்போனால் நமக்கு கொஞ்சமாக தான் சாறு கிடைக்கும். இப்போது எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காய சாரோட கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சம் சுத்தமான தேனும் ஆட் பண்ணிக்கோங்க. தலைமுடியில் தேன் அப்ளை பண்ணுறதுனால முடி வெள்ளையாயிடுமோ, முடி கொட்டும், நரைச்சிடும், அந்த மாதிரிலாம் எந்த பயமும் வேண்டாம். சொல்லப்போனால் தலைமுடியில் தேன் படுறதுனால முடிக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததாக இதோட கொஞ்சமாக கற்றாழை ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. நேச்சுரலான கற்றாழை ஜெல் இருந்தால் ரொம்பவே நல்லது. இதுக்காகவே நான் வீட்டில் கற்றாழை செடி வளர்க்குறேன். ஏன்னா ஹேருக்கு மட்டும் இல்லை, ஃபேஸ்க்கும் கற்றாழை ஜெல் ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கற்றாழை செடி வளர்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போது வெங்காயச்சாறு, ஆலிவ் ஆயில், தேன், கற்றாழை ஜெல் இதெல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கற்றாழை ஜெல்லில் கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாஸ்க் ரெடி. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுனா, நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்கள் ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகி முடி நல்லா வளர்றது நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. நம்ம தமிழ் பியூட்டி டிவியில் ஹேர் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய இருக்குது, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.